ஸ்ரீதர்ஸ் ஈசி கெமிஸ்ட்ரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். 12 வகுப்பு வேதியியல் பாடம் 13 கரிம நைட்ரஜன் சேர்மங்கள். இந்த வீடியோவிலே இன்ஸ்டன்ட் எக்ஸாம் ஆகஸ்ட் 2021 கேட்கப்பட்ட கரிம கணக்கை பார்ப்போம். C2H3N எனும் மூலக்கூறு வாய்பாடுடைய கரிம சேர்மம் A சோடியம் அமால்கம் மற்றும் ஈத்தைல் ஆல்கஹாலுடன் ஒடுக்கம் அடைந்து C2H7N எனும் பி சேர்மத்தை தருகிறது. பி கார்பைல் அமில வினைக்கு உட்படுகிறது. பி நைட்ரஸ் அமிலத்துடன் வினை புரிந்து நைட்ரஜனை வெளியேற்றி C2H6O வாய்பாடுடைய சி சேர்மத்தை தருகிறது. ஏ பி மற்றும் சி ஐ கண்டறிந்து வினைகளை எழுதுக. இந்த கணக்கை எவ்வாறு தீர்ப்பது என்பதை பார்ப்போம். C2H3N என்ற வாய்ப்பாட்டை உடைய கரிம சேர்மம் A சோடியம் அமால்கம் மற்றும் ஈத்தைல் ஆல்கஹாலுடன் ஒடுக்க வினைக்கு உட்படுகிறது. ஒடுக்க வினை என்றால் என்ன? கரிம சேர்மத்துடன் ஹைட்ரஜனை சேர்த்தல் என்பதுதானே ஒடுக்கம். ஒடுக்க வினை நடைபெற வேண்டுமென்றால் அந்த கரிம சேர்மத்தில் இரட்டை பிணைப்போ முப்பிணைப்போ இரண்டு அணுக்களுக்கு இடையே காணப்பட வேண்டும். ஆக C2H3N என்ற ஏ சேர்மம் ஒடுக்க வினைக்குட்பட்டு C2H7N என்ற வாய்ப்பாட்டை உடைய B ஐ தருகிறது. ஏ மற்றும் B ஐ ஒப்பிட்டு பாருங்கள். B இல் 4 ஹைட்ரஜன்கள் அதிகமாக உள்ளதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆக ஏ உடன் 4 ஹைட்ரஜன்களை சேர்த்து ஒடுக்க வேண்டுமென்றால் இரண்டு அணுக்களுக்கு இடையே முப்பிணைப்பு இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். C2H7N என்ற பி சேர்மம் கார்பைல் அமீன் சோதனைக்கு உட்படுகிறது. கார்பைல் அமீன் சோதனை ஓரினி அமீனை கண்டறிய பயன்படக்கூடிய சோதனை என்பதை நாம் அறிவோம். ஆக C2H7N என்ற பி சேர்மத்தில் ஓரினி அமீன் தொகுதியான NH2 தொகுதி உள்ளது என்பது இதன் மூலம் தெளிவாகிறது. பி நைட்ரஸ் அமிலத்துடன் வினை புரிந்து C2H6O என்ற வாய்பாடுடைய சி சேர்மத்தை தருகிறது. ஒவ்வொன்றாக இந்த வினைகளை தீர்ப்பதன் மூலமாக ஏ பி சி ஐ கண்டறியலாம். C2H3N என்ற வாய்பாடுடைய ஏவானது சோடியம் அமால்கம் மற்றும் ஈத்தைல் ஆல்கஹாலுடன் ஒடுக்க வினைக்கு உட்படுகிறது. ஒடுக்க வினைக்கு உட்பட வேண்டுமென்றால் வினைபடு பொருளில் நிறைவுறா தன்மை இருக்க வேண்டும். எனவே மேற்கண்ட வாய்ப்பாட்டிற்கான நிறைவுறா சேர்மமானது CH3C BBN என்ற வாய்ப்பாட்டை உடைய எத்தில் நைட்ரில் இச்சேர்மம் ஏ. ஆக எத்தில் நைட்ரில் அல்லது மீத்தைல் சயனைடானது சோடியம் அமால்கம் மற்றும் மீத்தைல் ஆல்கஹாலுடன் ஒடுக்க வினைக்குட்பட்டு 4 ஹைட்ரஜன்கள் 2 பை பிணைப்புகளை முறித்து கார்பனிடத்தில் 2 ஹைட்ரஜனும் நைட்ரஜனிடத்தில் 2 ஹைட்ரஜனும் சேர்ந்து விளைபொருளை தருகிறது. அந்த விளைபொருளானது CH3CH2NH2 என்ற வாய்ப்பாட்டை உடைய ஓரிணைய அமீனான ஈத்தைல் அமீன் அல்லது எத்தில் அமீன் இச்சேர்மம் பி. எத்தில் அமீன் என்பது ஒரு ஓரிணைய அமீன். எனவே அது குளோரோஃபார்ம் மற்றும் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுடன் கார்பைல் அமீன் சோதனைக்கு உட்படுகிறது. அதாவது ஓரிணைய அமீனை கண்டறியக்கூடிய மிக முக்கியமான சோதனை. ஆக பி எத்தில் அமீன். CH3CH2NH2 என்ற வாய்ப்பாட்டை நாம் சுருக்கி எழுதுவோம். அதாவது C2H5NH2 எத்தில் அமீனானது நைட்ரஸ் அமிலத்துடன் HNO2 உடன் வினை புரிகிறது. வினை சூழலில் H2O நீர் மூலக்கூறு நீக்கப்பட்டு C2H5N+BBN Cl- என்ற நிலைப்பு தன்மையற்ற ஈத்தைல் டயசோனியம் குளோரைடு கிடைக்கிறது. இது நீரின் முன்னிலையில் சிதைந்து முதலில் N2 வாயுவாக நீக்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து நீரில் உள்ள H+ Cl- இணைந்து HCl ஆக நீக்கப்படுகிறது. எனவே இந்த வினையினுடைய முதன்மை விளைபொருளாக C2H5OH என்ற எத்தனால் கிடைக்கிறது. எத்தனால் என்பது சேர்மம் C ஆகும். ஆக ஏ பி மற்றும் சி ஐ கண்டறிந்துள்ளோம். இந்த தீர்வை அட்டவணைப்படுத்துவதன் மூலமாக முழுமையான மதிப்பெண்ணை பெற்றுவிடலாம். சேர்மம் அமைப்பு வாய்பாடு பெயர் ஏ. கணக்கில் கொடுக்கப்பட்ட சேர்மம் ஏவினுடைய வாய்பாடு C2H3N. கண்டறிந்த அமைப்பு வாய்பாடு CH3C BBN. இச்சேர்மத்தின் பெயர்
எத்தில் நைட்ரில் அல்லது மீத்தைல் சயனைடு. பி கணக்கில் கொடுக்கப்பட்ட வாய்பாடு C2H7N. அமைப்பு வாய்பாடு CH3CH2NH2. சேர்மத்தின் பெயர் எத்திலமீன். சேர்மம் சி கணக்கில் கொடுக்கப்பட்ட வாய்பாடு C2H6O. அமைப்பு வாய்பாடு C2H5OH. பெயர் எத்தனால். ஆக இந்த வீடியோவிலே கரிம கணக்கை எவ்வாறு தீர்ப்பது என்பதை பற்றி நன்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள் நம்புகின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈசி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.